தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். போக்குவரத்து கழகங்களில் புதிய நியமனத்திற்கு பிறகு ஒப்பந்த அடிப்படையில் பணியில் சேர்க்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்னையில் உள்ள விரைவு போக்குவரத்து கழக மத்திய பணிமனையில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஊழியர்களின் இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து குளிர்சாதன வசதி கொண்ட ஓய்வறையை திறந்து வைத்த அமைச்சர் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு பணிக்கான நியமன ஆணையை வழங்கினார். மேலும் ஊதிய ஒப்பந்த நிலுவைத் தொகையும் ஊழியர்களுக்கு வழங்கினார். அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு ஓட்டுநர் நடத்துனர் என 625 பேர் நியமனம் செய்யப்பட உள்ளனர். மேலும் புதிய நியமனத்திற்கு பிறகு ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் எனவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 4200 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன எனவும், புதிய பேருந்துகள் வாங்கிய பின் 15 ஆண்டுகளுக்கு மேல் இயங்கும் 1500 பேருந்துகள் புழக்கத்தில் இருந்து நீக்கப்படும் எனவும் கூறினார்.